போற்றும் கன்னித் தமிழே வணக்கம். நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு இனி ஒரு விதி செய்வோம். பனி படர்ந்த காஷ்மீரில் எப்போதும் குண்டு சத்தத்துக்காக மட்டும் குரல் கொடுத்த இந்த உலகம் இப்போது பாலியல் வன்முறைக்கு ஆளாகி கொலை செய்யப்பட்ட 8 வயது காஷ்மீர் குழந்தைக்காக குரல் கொடுக்க தொடங்கி இருக்கிறது. ஒரு காலத்தில் கள்ளி பாழ்க்கு இரையான பெண் குழந்தைகள் அடுத்து தாயின் கருவறையிலேயே அழைக்கப்பட்டன. ஆனால் அதைவிட கொடுமை இன்று பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு பழகலாவாக்கப்படுகின்றன. பள்ளிக்கும் பக்கத்து வீட்டுக்கும் கூட சுதந்திரமாக செல்ல முடியாத நிலையல்லவா இன்று உருவாகிவிட்டது. பெண்களையே மிரட்டுகிற உலகம் இவ்வுலகம். ஆங்கிலேயருக்கு எதிராக போராடிய காலம் போய், பெண் விடுதலைக்கு போராடிய காலம் போய், பெண் சிசுகளுக்கு நிகழ்த்தப்படும் வன்முறைக்கு எதிராக போராடும் காலம் வந்துவிட்டது. இப்போது இருக்கும் சட்டங்களை போதும் இதுவே கடுமையானவை என்கிறார்கள் வழக்கறிஞர்கள். ஆனால் அதன் மூலம் நீதி பெறுவதற்குள் பாதிக்கப்பட்ட பெண்ணும் அந்த பெண்ணின் குடும்பத்தினரும் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள் என்பதற்கு உத்தரப்பிரதேசத்தில் தற்போது நடந்திருக்கும் சம்பவமே ஓர் உதாரணம். வெளிநாடுகளில் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவதை இவன் ஒரு பாலியல் குற்றவாளி, இவனிடம் இருந்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று விளம்பரம் செய்வார்கள். இல்லையேல் பொது இடத்தில் கட்டி வைத்து கல்லால் அடித்துக் கொள்வார்கள். ஆனால் இங்கு பெரும்பாலான பாலியல் குற்றவாளிகள் தண்டனையே பெறாமல் தப்பிவிடுகிறார்கள். தமிழகத்தில் இது போன்ற ஒரு வழக்கில் 37 நாட்களில் குற்றவாளிக்கு ஜாமீன் கிடைத்து விடுகிறது. 2015 குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வழக்குகள் 14913 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2018 அறிக்கையின் படி ஒவ்வொரு நாளும் 109 குழந்தைகள் பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளாகிறார்கள். ஒவ்வொரு 155 நிமிடத்திற்கும் 16 வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தை பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளாகிறது. இந்தியாவில் மகாராஷ்டிரா 2852 வழக்குகளுடன் முதலிடத்திலும், உத்தரப்பிரதேசம் 2023 வழக்குகளுடன் இரண்டாம் இடத்திலும், தமிழகம் 1457 வழக்குகளுடன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரே தீர்வு, பாலியல் குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு குறைந்தபட்சம் ஆயுள் தண்டனை அல்லது தூக்கு தண்டனை அளித்தல் வேண்டும், அனைவரும் சமம் என்ற புரிதலை ஏற்படுத்துதல், பாலியல் ரீதியான துன்புறுத்தல் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், பெண்கள் என்பவர்கள் புனிதமானவர்கள் மற்றும் பெண்களே நாட்டின் கண்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.